விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பாலாஜி பேட்டி. 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயார் எனவும் அறிவிப்பு. திருப்பூர் சாமண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. சிலை தயாரிப்பு வேளையில் மிகவும் கைதேர்ந்தவரான இவர் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிலைகள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் இவர் அர்ஜுன் சம்பத் தலைமையிலான இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். இதனிடையே இந்த வருடம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட இருக்கின்றது. இதனிடையே தற்போது கொரோனா தொற்று நோயின் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு தடை சட்டம் அமலில் உள்ளது. இதனையடுத்து விநாயகர் சதுர்த்தி அன்று ஊர்வலங்கள் பொதுக்கூட்டம் நடத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கவுண்டம்பாளையத்தில் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பாலாஜி சிலை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். விநாயகர் சதுர்த்திக்கு சில நாட்களே உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த வருடம் கொரோனா தொற்று நோயின் காரணமாக விநாயகர் சதுர்த்தி சிலை ஊர்வலத்திற்கு மாநில அரசு தடை விதிப்பதாகவும் அந்த தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக வழக்கு தொடுத்து உள்ளதாகவும் கூறினார். நீதிமன்றத்தின் உத்தரவு பெரும்பான்மை சமுதாயமான இந்து மக்களின் விருப்பத்திற்கு மாறாது அமையாது என்றும் விநாயகர் சதுர்த்தி நாளன்று போலீஸ் தடை உத்தரவையும் மீறி சிலைகளை வைத்து வழிபாடு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். காவல்துறையினர் உடனடியாக விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அனுமதி வழங்க வேண்டும். அவ்வாறு அனுமதி கிடைத்தால் காவல்துறையினரின் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு விழா சிறப்பாக நடத்தப்பட எனவும் கூறினார். மேலும் அவர் கூறுகையில் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் சிங்க விநாயகர், சிவன் விநாயகர், மூன்று தலை விநாயகர், மயில் விநாயகர், முருகன் விநாயகர், திருப்பதி வெங்கடாஜலபதி விநாயகர் மற்றும் சீன கொரோனா விநாயகர் உட்பட பல வண்ணங்களில் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வண்ணம் அரசு வழிகாட்டுதலின்படி காகித குழு சாயங்களை பயன்படுத்தி சிலைகளை தயாரித்து வருவதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிலை தயாரிப்பு பணிகள் ஈடுபட்டு உள்ளவர்கள் போதிய வருவாய் இன்றி சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் பாலாஜி, இந்த விநாயகர் சிலை சம்பந்தமாக திருப்பூரில் வந்து ஒரு 8 வருஷம் சிலை தயார் பண்ணிட்டுருக்குறோம். வருஷம் வருஷம் வந்து 400 சிலைக்கு மேலே போகும். அதே மாதிரி வருஷம் வருஷம் புது மாடலில் வருது. அந்த மாதிரி பண்ணிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சட்ட பிரகாரம் வந்து மாவு, கிழங்கு மாவு, பேப்பர் வச்சு தான் சிலை பண்ணுறோம். பெயிண்ட் வந்து வாட்டர் பெயிண்ட், சட்டப்பிரகாரம் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து கொரோனா இருக்குனால வந்து புது மாடல் எதுவுமே வரல. இப்போ வந்து இங்கே ஆல்ரெடி 120 சிலை இருக்குது. நிறைய புக்கிங் வந்திருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. கட்சி சார்பாக வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நாங்கள் வந்து தடை மீறி விநாயகர் சிலைக்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். இது வந்து அரசாங்கம் ஆதரவு, அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்கன்னா சட்டப்பிரகாரம் எல்லாமே பண்ணுறோம். ரெண்டாவது வந்து காவல்துறை என்னென்ன கண்டிஷன் போடுறாங்களோ இந்த கண்டிஷன் முழுக்க முழுக்க நாங்கள் அமல்படுத்துகிறோம்.